ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில தற்போதைய கள நிலவரம் என்ன? போன பதிவுல ஆத்விகாவை தெளிவா பார்த்திருப்போம். இப்போ இந்த பதிவுல இந்த களத்துல குப்பியான்ஸ்க்ல இருந்து கீழே கெர்சன் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்ற ஒரு தெளிவான விளக்கம் தான் இருக்க போகுது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடைய கொஞ்சம் உதவியா இருக்கும். எனக்காக இந்த உதவியை செய்ய வேண்டிய நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். சந்திரம் அவர்களே, விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்றவங்களுக்கும் லைக் பண்றவங்களுக்கும் ஷேர் பண்றவங்களுக்கும் பாக்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அது கூட யூசர் ரூப் இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல இந்த கர்கி ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய குப்பியான்ஸ்க பார்த்தலாம். சரி, இந்த கர்கி ஒப்லாஸ்ட் எங்க இருக்கு? இந்த ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட் தான் கர்கி ஒப்லாஸ்ட். அந்த ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டவுன் தான் இந்த குப்பியான்ஸ்க். இந்த குப்பியான்ஸ் லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்டுக்கும் இந்த கர்கி ஒப்லாஸ்டுக்கும் அந்த பார்டர் இருக்கும்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு டவுனு. இப்ப இந்த லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட் முழுவதுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. இந்த லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்டும் ரஷ்யாவோட பார்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட் தான். அதாவது இந்த உக்ரைனோட கிழக்கு பகுதியில இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட். மேப்ல உங்களுக்கு சைட்ல வரும், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப இந்த குப்பியான்ஸ்க்கு பிடிக்கிறதுக்காக தான் இந்த ரஷ்ய வீரர்கள் பெருமளவுல முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குப்பியான்ஸ்க் டவுனோட புறநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் சின்கிக்வா. இந்த சின்கிக்வா வில்லேஜ பிடிக்கிறதுக்காக தான் பெருமளவுல சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சின்கிக்வா எப்போ ரஷ்யாவோட கைவசம் வருதோ அப்பவே குப்பியான்ஸ்க்கு அதிக அளவுல தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா குப்பியான்ஸ் கூட புறநகரம் வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போய் பேட்டில் ஆஃப் குப்பியான்ஸ்க்கு ஆரம்பிச்சிடும். இந்த சின்கிக்வால அதிக அளவுல உக்ரைனியன் வீரர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் நேத்திக்குன்னு நினைக்கிறேன் 53வது பிரிகேட் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது, நாங்க காம்பேட் கேப்பபிலிட்டிஸ லாஸ் பண்ணிட்டோம், அதனால ரீக்ரூப் பண்றதுக்காக இந்த குப்பியான்ஸ்க் பகுதியிலிருந்து பின்வாங்குறோம் அப்படின்னு. இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ரஷ்ய வீரர்கள் பெருமளவிலான தாக்குதல் இந்த குப்பியான்ஸ்க்ல நடத்திட்டு இருக்கிறதுனால குப்பியான்ஸ்க்னா அந்த குப்பியான்ஸ்க்கு சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள். ஏன் இந்த குப்பியான்ஸ்க் முக்கியம் அப்படிங்கறத நம்ம தனியா ஒரு பதிவுல பார்ப்போம். இப்ப இந்த குப்பியான்ஸ்க்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம். இப்ப அந்த 53வது பிரிகேட் இது போல சொல்லிட்டதுனால அவங்க காம்பேக்ட் கேப்பபிலிட்டிஸ் மெயினா அந்த டிஃபென்சிவ் பொசிஷன் வந்து அவங்க தான் எடுத்திருந்தாங்க. இப்ப அவங்க ரிட்டர்ன் போயிட்டதுனால இப்ப அதுக்கு மாற்றா வேறொரு பிரிகேட் அங்க அசைன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க அங்கதான் இருப்பாங்க. இப்ப அவங்க போய் திருப்பி ரீக்ரூப் ஆகி திருப்பி உள்ள வர வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய புதிய வீரர்கள் வந்து எந்த அளவுக்கு சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. பட் இப்ப புதுசா உள்ள வர போறவங்க நேட்டோ ட்ரெயின்டு ஃப்ரெஷ் பிரிகேடா இருக்க போகுது அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்ல. அதாவது அதிநவீன ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரிகேடா தான் இருக்க போகுது. அதுக்கு ஒரு உதாரணமா இப்ப ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன டேங்க் ஆசையா இருக்குது, தன்னால என்னப்பா உக்ரைன வாங்கி வச்சுட்டு என்ன பூஜையா போறீங்க, கொண்டு வாங்க அப்படிங்கிறது போல இருந்துச்சு, எடுத்துட்டு வந்துட்டாங்க. அமெரிக்காவோட ஆபிரகாம் டேங்க் இந்த குப்பியான்ஸ்க்கு பகுதியில வந்தாச்சு. அப்போ ஒரு புது நேட்டோ ட்ரெயின்டு பிரிகேடு, அமெரிக்கா ட்ரெயின்டு பிரிகேடு உள்ள இறங்கியாச்சு. அதுல மாற்றுக்கிறதே இல்லை. கூடிய விரைவில் இந்த டேங்க் சின்கிக்வா வில்லேஜ பாதுகாக்கிறதுக்காக முன்னேறி போலாம். இந்த சின்கிக்வாவோட அந்த வில்லேஜோட முற்றுகையிட்டுட்டாங்க ரஷ்யா. வில்லேஜோட முன்னாடி முற்றுகையிட்டாங்க ரஷ்யா. அந்த மேப்ல பாத்தீங்கனாலே தெரியும், சவுப்பு கலர்ல இருக்கிறது பூரா ரஷ்ய படை முன்னேறி வந்து உக்ரைனோட பகுதிகளை அவங்களோட கைவசம் வச்சிருக்கிறதுக்கான ஒரு பகுதி. அந்த பார்டர் பிளாக் கலர் இருக்குல்ல, அதுதான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அண்டான அந்த பார்டர். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த குப்பியான்ஸ்க் பகுதியை பொறுத்த வரைக்கும் பிரிகேடை மாத்தி இருக்கிறாங்க. ரஷ்யா அதிகமான தாக்குதல் நடத்துது, அதை சமாளிக்கிறதுக்காக ஆபிரகாம் டேங்க் உள்ள இறங்கிடுச்சு. இந்த ஒரு செய்தி நம்மளுக்கு இதை பார்த்தா தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா இந்த லுஹான்ஸ்க்கும் இந்த கர்கி ஒப்லாஸ்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய வில்லேஜ் தான் இவானிக்யா ஸ்டெப்போவோ நோவோசில்கா. இந்த ரெண்டு வில்லேஜ் இருக்குதுங்களா, இத பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த இவானிக்யா தான் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கு. இது கர்கி ஒப்லாஸ்ட் சேர்ந்த ஒரு சின்ன செட்டில்மெண்ட் தான். இருந்தாலும் இந்த லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்டுக்கு பக்கத்துல இருக்கு. ரஷ்ய வீரர்கள் பெருமளவுல முன்னேறி வந்துட்டாங்க. இப்ப இந்த செட்டில்மெண்ட்டுக்காக தான் சண்டை போயிட்டு இருக்கு. இப்ப இந்த செட்டில்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான் இந்த ஸ்டெப்போவோ நோவோசெல்கியா. இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு ரோடு இருக்கு இல்லைங்களா, அந்த ரோட பத்தின ஒரு வீடியோ பதிவு வந்திருக்கு, அதை நீங்க பாத்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கான ரஷ்ய வீரர்களோட தாக்குதல் அந்த இடத்துல இருக்குன்னு. அதாவது அந்த சப்ளைஸ் கொடுக்கணும், இந்த இவனிக்கியால இருக்கக்கூடிய உக்ரைனியன் வீரர்களுக்கு சப்ளைஸ் தேவை,
அடிபட்டவங்களை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வேணும், அப்புறம் குண்டுகள் கொண்டு வந்து கொடுக்கணும், இது போல பல விஷயங்கள் நடக்கணும் இல்லையா. அதுக்கு அந்த ரோட்டை தான் பெருமளவுல உக்ரைனியன்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ரோட இப்ப ரோடு டு டெத் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல முன்னாடி பக்மூட்ல எல்லாம் சில ரோடுகளை சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப அதே போல இந்த ரோடு உருவெடுத்திருக்குது. அதிகமான இழப்புகள் உக்ரைனுக்கு ஏற்படுது இந்த பகுதியில அப்படிங்கறது போல சொல்லிட்டு இருக்காங்க. சேம் ரஷ்யா வந்து அஃபென்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இழப்புகள் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. பட் பெருமளவுல இழப்புகள் வந்து உக்ரைனுக்கு இருக்கு. காரணம் என்னன்னா இவங்களுக்கு வேணுங்கிற இந்த ஆர்ட்டிலரி சப்போர்ட் ரஷ்யா ஒரே நேரத்துல பல இடங்கள்ல முன்னேறி வர்றதுனால ஆர்ட்டிலரி சப்போர்ட்டா இருக்கட்டும் ட்ரோன் சப்போர்ட்டா இருக்கட்டும் அதிக அளவுல உக்ரைனியன் வீரர்களுக்கு கொடுக்க முடியல உக்ரைனால. அதான் ஃபேக்ட். இதுக்கு முக்கியமான காரணம் போலாண்டு, ஹங்கேரி, ஸ்லோவோக்கியா, ரொமேனியா. என்னப்பா இவங்கெல்லாம் நாட்டோ நாடுகள் உதவிட்டு இருக்கிறாங்க, இவங்க காரணம் சொல்றீ அப்படின்னு கேப்பீங்க. இவங்களாம் இப்ப ரோட பிளாக் பண்றாங்க. உக்ரைனுக்கு வேணுங்கிற அந்த ஆயுதம் தயாரிக்கக்கூடிய உதிரி பாகங்கள், இப்ப ட்ரோனாவே இருக்கட்டும் அதுக்கு வேணுங்கிற உதிரி பாகங்கள் சீனாவிலிருந்து போலாண்டுக்கு போகுது, போலாண்டுல இருந்துதான் உக்ரைனுக்கு வருது. இப்படி இருக்கும்போது அந்த பார்டரை பிளாக் பண்றதுனால உக்ரைனுக்கு வேணுங்கிற உதிரி பாகங்கள் கிடைக்க மாட்டேங்குது, ட்ரோன்களை சரிவர செய்ய முடியாதனால அட்டாக் பண்ண முடியல. எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது உக்ரைனை ஃபோர்ஸ் பண்றாங்களா அப்படின்ற கேள்வி வருது. இதை வச்சுதான் நான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல இது போல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம அப்படியே கீழறங்கி வந்தோம்னா அடுத்து இந்த பில்லோ ஹரிஃப்கா. இந்த பில்லோ ஹரிஃப்கா செட்டில்மெண்ட்ங்கிறது லுகான்ஸ்க்ல இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட். ஆனா லுகான்ஸ்க்கும் டொனஸ்க்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட். இந்த செட்டில்மெண்ட்டை பிடிக்கிறதுக்காக பல மாச காலமா எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 6-7 மாசமா இந்த பக்மூட்டுக்கு முன்னாடி இருந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ். ஆனா பெருமளவுல முன்னேறி வர முடியல. இதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் டைம் ரஷ்யா உள்ள வந்தாங்கல்ல, பின்வாங்கிறதுக்கு முன்னாடி இது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்தது, இதை லேஸ்ல விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ப பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த பகுதியில முன்னிலையில இந்த உக்ரைனியன் பிரிகேட் வந்து அது வந்து இத்தனை நாளா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களும் என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் எதுவுமே கிடைக்காத பட்சத்துல எங்களால ஒன்னும் பண்ண முடியாது, அதனால கூடிய சீக்கிரம் நாங்க இந்த பில்லோ ஹரிஃப்கால இருந்து வெளியேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறது போல மிரட்டிட்டு இருக்காங்க. இவங்க 2 தடவை மிரட்டி பதிவுகளை போட்டுட்டாங்க. இப்ப இந்த பில்லோ ஹரிஃப்கா மட்டும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஈஸியா போயிருச்சு, ஈஸியில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, போயிருச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி இந்த இடத்துல என்ன பிரிகேட் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 54th பிரிகேட் இருந்தது. இந்த 54th பிரிகேடுக்கு இப்ப என்ன பிரச்சனையாயிருச்சு அப்படின்னா சேம் அவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட்ஸ் எல்லாம் எதுவும் வர மாட்டேங்குது அப்படிங்கறது போல சொல்லப்படுது. ஆனா மிக முக்கியமான காரணம் ரஷ்ய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த 500 கிலோ கிளஸ்டர் பாம்ஸ் தான். அந்த கிளஸ்டர் பாம்ஸ் இவங்களால சமாளிக்கவே முடியல. இதுல இருக்கக்கூடிய பதிவுகள்லாம் பலதும் வெளியே வருது. அந்த ரோடு இருக்கு தெரியுங்களா, அந்த டொனஸ்க்கு லுகான்ஸ்க்கு நடுவுல இந்த பில்லோ ஹரிஃப்காக்கு தள்ளி இருக்கக்கூடிய அந்த ரோடு, இந்த ரோட்ல இருந்து பல பதிவுகள் வந்திருக்கு வெளியே. ஏகப்பட்ட வீரர்கள் அப்படியே இறந்து கிடப்பாங்க. அது ரொம்ப கொடூரமான ஒரு வீடியோ பதிவா இருக்கும். இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது கூடிய சீக்கிரம் இந்த 54th பிரிகேடும் காம்பாக்ட் கேப்பபிலிட்டிஸை இழக்க போகுது, இல்ல பின்வாங்கிடுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்படியே நம்ம அப்படியே கீழே வந்தோம்னா பக்மூட்டு, பக்மூட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பக்மூட்டோட புறநகரத்துல இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் தான் கிஸ்லிப்கா. இந்த கிஸ்லிப்கால பெருமளவுல சண்டை நடந்து உக்ரைனின் வீரர்கள் வந்து முன்னேறி வந்து பிடிச்சுக்கிறாங்க. அதை பாத்தீங்கனாலே தெரியும் அந்த எல்லோ கலர்ல உள்ள வந்திருக்கு இல்லையா, அது இப்ப கவுண்டர் அஃபென்சிவ் சொல்லி உக்ரைனியன் வீரர்கள் முன்னேறி வந்து ரஷ்யாவோட கைப்பிடிக்குள்ள இருந்த அந்த பகுதிகளை வந்து மீட்டெடுத்திருந்தாங்க. அந்த பகுதி இப்ப அந்த கிஸ்லிப்கா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஃப்ரெஷ்ஷான நியூஸா இருக்கு. இந்த 1-2 நாளுக்குள்ள நடந்திருக்கலாம், இது இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல. ஆனா இந்த வீடியோ பதிவு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கிஸ்லிப்கால இருக்கக்கூடிய சென்டர்ல ஒரு சர்ச் இருக்கு. ஏதோ பாவம் அது மட்டும் இருக்கட்டும்னு விட்டு வச்சுக்கிறாங்க போலக்குது அந்த சர்ச்சில். அதுவும் இடிஞ்சுதான் கிடக்குது, ஏதோ 4 செவர் இருக்குது, அது சர்ச்சா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமா அது விட்டு வச்சுக்கிறாங்க. அதுதான் அந்த கிஸ்லிப்கால இருக்கக்கூடிய சர்ச். இப்ப இந்த பதிவு எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட வீரர்கள் அப்படின்னா இந்த பகுதியில இருந்து உக்ரைனின் வீரர்கள் பின்வாங்கிட்டாங்களா அப்படிங்கிற போல கேள்வி வருது. காரணம் பல பகுதிகளில் முன்னேறிட்டு இருக்கனால இப்ப உக்ரைனியன்ஸ்க்கு எந்த பகுதியில எந்த பிரிகேட ஷிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா பல பிரிகேட் இப்ப நம்ம போன பதிவுல 2 பிரிகேடு 110th பிரிகேடு 53rd பிரிகேடு ஆத்விகா பகுதியில பின்வாங்குறாங்க, அது சொல்லிட்டு இருக்கிறாங்க, மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த 2 பிரிகேடு இப்ப ஆல்ரெடி இன்னும் 2 பிரிகேடு பார்த்தாச்சு, மொத்தம் 4 பிரிகேடு, 4 உக்ரைனோட கோர் பிரிகேடு. இவங்க எல்லாருமே பின்வாங்கறதா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப ஃப்ரண்ட் லைன் கொலாப்ஸ் ஆக போதும் அப்படின்ற கேள்வி வருது. அந்த இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த கிஸ்லிப்கால இருந்து ஏன் உக்ரைனியன் வீரர்கள் பின்வாங்கி இருக்கிறாங்க. சப்ளைஸ் இல்லைங்க, அவங்களுக்கு வேணுங்கிற
உதவிகள் கிடைக்காததுனால அவங்களால சில பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியல. இன்னொன்னு, இந்த கிஷ்னிப்கா பகுதியில ரஷ்யா வந்திருக்காங்களே அவங்களாலையும் வச்சுக்க முடியாது, இல்ல ஒண்ணுமே இல்ல. இந்த ரஷ்ய வீரர்கள் பின்வாங்கும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் அங்க ஒண்ணுமே இல்ல, வெறும் இது போல இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில் எப்படி காசால வந்து புல்டோசர் வச்சு இடிச்சு தரமட்டமாக்கலான்னு காமிச்சிட்டு இருக்கிறாங்களே வீடியோ பதிவு, அது போல அங்க நடந்துருச்சு, அங்க ஒண்ணுமே இல்ல. ஏதோ நாலு செவர் வச்சு ஒரு சர்ச்சன் மட்டும் சொல்றாங்க, அது பதிவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால அந்த இடத்துல இருந்து பின்வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னா ஆத்விகா, இந்த ஆத்விகா பகுதியில இருந்து கீழே அப்படியே கெர்சன் வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்குன்றத அடுத்த பதிவுல நம்ம தெளிவா பாத்துருவோம். இதோட இந்த பதிவு முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அது கூடவே நம்ம டெலகிராம் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டு நாளா போட முடியல கரெக்டா பதிவுகள், அதுல இதுக்கப்புறம் கரெக்டா வர ஆரம்பிச்சிடும். அதனால அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.